அடுத்து நீங்கள் எல்லாம் ஆர்வோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற நம்முடைய மதிப்பிற்கு மரியாதைக்கு முடிய டாக்டர் அழகாஜி பயணிகள் அவர்கள் உரையாற்றுவதற்கு முன்னால் அவருடைய அன்புக்குரிய மகள் புனிதா அவர்கள் சட்டக்கல்லூரியிலே மாணவியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி நூற்றுக்கணக்கான வழக்குகளை தற்போது போட்டுக் கொண்டிருக்கிற காரணத்தினாலே இந்த அராஜக ஆட்சிகளை எதிர்த்து வழக்காடுவதற்காக தன்னுடைய மகளை அதற்காக தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த அன்புக்குரிய சகோதரி புனிதா அவர்களை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெளிவுபடுத்துகிறேன். ஒரு ஈழ போராளியுடைய மகனாக இருக்கின்ற அந்த சகோதரியை சிறுமியாக இருக்கிறது எடுத்து வளர்க்கின்ற நம்முடைய மனிதாயமான மிக்க ஒரு மனிதனை வாழ்வு பெற்றாளர் டாக்டர் அழகாஜி பழனிபாபா அவருடைய வளர்ப்பு மகள் புனிதா அவர்கள் சட்டக்கல்லூரி மாணவி அவர்கள் இப்போது உங்கள் முன்னாடி உரையாற்றுவார்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். கட்சி வெளியாக தலைவர் அடிக்கடி கிடைத்தும் நம் பேராசிரியர் இவர்கள் எல்லாம்
தான் தீவிரவாதிகளாம். உங்கள் குழந்தைகளை தீவிரவாதிகளுடன் பழக விடுங்கள், மதவாதிகளுடன் கூட இருக்க விடுங்கள். பண்பாடுகளை கற்றுக்கொள்வார்கள், பண்பாடுகளாக இருப்பார்கள். இன்றைய சமூகத்தில் நாம் எல்லாம் கோழைகளாக இருக்கக்கூடாது. சிபிஐ சிஐடி அரசாங்கம் என்ன செய்துவிடும்? துணிந்துதான் என்று பார்ப்போமே, எத்தனையோ துணிவுகள். துணிந்து என்றால் நானும் ஜெயிலுக்கு போயிருக்கேன், என்ன 10 நிமிஷம் பார்க்க வைக்கவே மாட்டான். ஏன்னா அப்பா 10% கொடுத்துருவாங்க தெரியும், நான் 5% கொடுத்துருவேன் தெரியும். ஆனா காலையிலிருந்து மாலை வரை இந்த எளிமையான சகோதரிகள் தங்கள் கை குழந்தைகளுடன் கணவன் எந்த பிரச்சனை என்ன நம்பர்னே தெரியாம காத்திருக்கதெல்லாம் பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கும். அமைதியா இருக்க விடுங்க, அடக்கமா இருக்க விடுங்க, ஒழுக்கமா இருக்க விடுங்க. ஆனா அரசியலே கொஞ்சம் கொஞ்சம் கத்துக் கொடுங்க. அதிகார வர்க்கங்களை நம்ம அடக்கணும். நம்மளுக்குள்ள அடிப்படை சட்டங்கள் என்ன, நமக்குள்ள உரிமைகள் என்ன என்பவற்றை தெரிந்து கொள்ளவும் முயலுங்கள், கற்றுக் கொடுங்கள். டாக்டர் ஐயா சொன்னதை பார்த்தா பத்து நம்மளே கத்துக்கணும், ஆண்களே கத்துக்கொள்ளணும்னு தோணுது. நான் பெண்கள் தான் கத்துக்கணும்னு நினைச்சிட்டு வந்தேன், டாக்டர் ஐயா இல்ல இல்ல நாங்களே முதல்ல கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கற்றுக் கொள்ளுங்கள், கற்றுக் கொடுங்கள், தயார்படுத்துங்க. பெண்களை மென்மையாக இருப்பதை பார்த்து விட்டு எல்லோரும் என்ன நினைத்து விடுகிறார்கள் என்றால், இவர்கள் எரிந்து போன சாம்பல் கட்டிகள் என்று. இல்லை இல்லை, நாங்கள் நீர் பூத்த நெருப்புகள், ஊதி விடாதீர்கள், பற்றி எரித்து விடுவோம். உங்கள் கண்ணங்கியை போல் அன்பர்களையும் ஆவியர் ஆவி கூட்டங்களையும் மட்டும் விட்டுவிட்டு எரிக்க சொல்ல மாட்டோம். அரசியல்வாதிகளையும் அட்டூழியங்களையும் சேர்த்து எரித்து விடுவோம். கவனமாக இருங்கள் என்று கற்றுக் கொடுங்கள், சொல்லி வையுங்கள். பெண்களை மென்மையாக இருக்க விடுங்கள், பெண்களாக இருக்க விடுங்கள், பெய்களாக மாற்றி விடாதீர்கள். மதவாதத்தையும் தீவிரவாதத்தையும் குழந்தையிலிருந்தே தந்தையை தடாகிலே அடைத்து குழந்தைக்கு ஆரம்பமே ஜெயிலாக இருக்கும். அப்பா எதுக்கு போயிருக்கானே தெரியாது, ஜெயில அப்பா இருக்காரு வெளியில சொல்றேன்னா ரொம்ப அவமானம். அது பெருமையா சொல்ல வரையா நான் நினைக்கிறேன். எங்க போனாலும் எங்க அப்பா ஜெயிலுக்கு போயிருக்காரு, ஏதோ ஃபாரின் போயிருக்க மாதிரி. என்னைக்கு வந்துட்டாரு, என்னைக்கு போறாருன்னு அவருக்கும் தெரியாது, என்னைக்கு வருவாரு தெரியாது. எப்படியாவது அந்த ஜெயில இருந்து எனக்கு தகவல் வரும், உங்க அப்பா உள்ள இருக்காரு வந்து பாருங்க அப்படின்னு. சோ ஜெயில் வந்து எனக்கு அப்பா அம்மா விட மாதிரி ஆயிடுச்சு. போலன்னா ஐயோ ரொம்ப நாள் ஆச்சு பாக்கல, ஏற்க அந்த சூப்பரண்ட் எப்படி இருக்காரு, ஜெயில எப்படி இருக்காரு. சோ கற்றுக் கொடுங்க, கோழைகளாக இருக்க விடாதீர்கள், பழக்கி வாருங்கள். பெண்கள் வந்து இன்னைக்கு எங்க அப்பாவை தடாவில் அரெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு போல இருக்கு. இன்னும் ஒரு 8 பெண் குரூப் தயாராயிருக்கு, கயத்தாறு ஆலமரம் இன்று கொண்டு தயாராகி கொண்டு இருக்கிறது என்று நினைக்கிறேன். என் தந்தைக்கு தூக்குதான் நிச்சயம் என்றால், இவர்கள் கைது செய்வார்கள் என்றால், கைது செய்து தூக்கி விடுவார்கள் என்றால், எங்களை அமைதியாக இருக்க விட மாட்டீர்கள். அவர்களின் பிணங்களில் தான் எங்கள் சிறப்புரிமை கிடைக்கும் என்றால் வாழேந்த தயங்க மாட்டோம். வடையல் போட்ட கரங்களை வாழேந்த வைத்து விடாதீர்கள், அழித்து விடுவோம். அள்ளி முடிவதற்கும் அவிழ்த்து விடுவதற்கும் உங்கள் திரௌபதியை போல் நாங்கள் கூந்தலை வளர்க்கவில்லை, கொள்கைகளை வளர்த்திருக்கிறோம், சத்தியத்தை வளர்த்திருக்கிறோம், ஊட்டி வளர்க்கப்பட்டிருக்கிறோம். எங்கள் உறுதிகளை கிளறி பார்க்காதீர்கள், யோசித்து முடிவெடுங்கள். அரசாங்கமே அநியாய அசூயங்களே, உங்களுக்கு எதிராக மகளிர் சிறை எனக்கும் தயாராக இருக்கும் என்று தெரியும், கவலைப்படவில்லை. அங்கு என்னென்ன வசதிகள் பெற வேண்டும், எப்படி அவர்களை ஆட்டி வைக்க வேண்டும் என்று நான் சிறு வயது முதலே கற்றுக் கொடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சதே இதாங்க. கற்றுக் கொடுங்க, மகளிர் சிறைக்கு செல்லவும் தயாராக இருக்கிறோம், சும்மா இல்ல. உங்களை 4 பேரையாவது வெட்டிட்டு என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன்.